திருவாரூர் அருகே எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் ஊழியர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் அடைத்திருந்த சாக்கடையை சுத்தம் செய்யுமாறு நகராட்சி ஆணையர் ஒப்பந்த ஊழியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து 4 ஊழியர்களும் சாக்கடை கால்வாயில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஒப்பந்த ஊழியர் ஒருவர் சாக்கடையில் மூழ்கி அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ வெளியானதால் நகராட்சி நிர்வாகமும் திமுக நகராட்சி சேர்மன் சோழராஜனும் சேர்ந்து அலுவலகத்திற்குள் தங்களை அடைத்து வைத்து பணத்திற்காக தான் வீடியோ எடுத்தோம் என மிரட்டி கையெழுத்து வாங்கியதாக நகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பணத்துக்காண்டி அவரை மாட்டி விடுறதுக்காண்டி தான் நீங்க வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டோம். இது நகராட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எதுக்காண்டி தான் செஞ்சதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் ரிப்போர்ட்டர் வச்சுக்கிட்டு எங்களை எழுதி கையெழுத்து வாங்கினோம்.